அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால், நீங்கள் இந்த இடத்துல கொள்முதல் பை செய்யலாம், இந்த இடத்துல விற்பனை செய்யலாம், செல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையுமே நம்மளுடைய காணொளியில் இருக்காது. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது, ரேஞ்ச் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பார்வை தான். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, கடந்த 2 வர்த்தக நாட்களாக ஓப்பன் பிலோ க்ளோஸ், இது எதனை உணர்த்துகிறது? கால் செல்லர் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ மாத இறுதி கான்ட்ராக்ட் நம்ம அடையிறக்கு எக்ஸ்பைரி வந்தாச்சு. மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் வந்தாச்சு நம்மளுக்கு. இன்னும் இன்றைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால இனி செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் 3 நாட்கள் தான் இனி இருக்கிறது. அப்போ இந்த 3 நாட்களில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுதான் லாஜிக். 95% அடுத்த 5% என்ன வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சரை தான் நம்மளுக்கு முடிய வேண்டும். எக்ஸ்பைரி வந்துட்டு செட்டில்மெண்ட் எதற்குன்னா ஸ்பாட்டோட ப்ரைஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சருங்கிறது ஒன்றுமே இல்லை. அது கண்ணில் இல்லாமல், கண்ணுக்கு தென்படாமல் அந்த கான்ட்ராக்ட் இறுதி நேரம் வரை இருக்கக்கூடிய உயிர் பெற்றது தான் ஃபியூச்சர். அதற்கப்புறம் அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ உயிர் இருக்கிறதோட தான் போய் இணையணும். அப்போது ஸ்பாட்டோடைய விலைக்காக இணையணும். இதை நோக்கித்தான் பயணம். ஆப்ஷனும் அதற்காகத்தான் செயல்பட போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இன்றைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை ஆரம்பம் மிக முக்கியம். அப்போது ஆரம்பம் அதிகமாக பார்த்திங்கன்னா ஓப்பன் அபோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 33 புள்ளிகள். ஓப்பன் பிலோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94 புள்ளிகள். அப்போது மொத்த ரேஞ்சே நம்மளுக்கு ஒரு 120 புள்ளி, 130 புள்ளி தான் இருந்திருக்காங்க. இது ரேஞ்ச் மிகப்பெரிய சுருக்கம். அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் ஓப்பன் பிலோ க்ளோஸ், இதுவும் ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்படிங்கும்போது இது எதற்காக அப்படின்னா, கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருந்துருச்சு. அப்போ இதை வந்து குறைப்பதற்கு என்ன பண்ணணும், சந்தை நல்லா இறங்கணும் அப்படிங்கிறது பொருள் அல்ல. சைடுவேக்குள்ளே இருந்தாலே போதும், கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை குறைத்து விடலாம். இதுதான் லாஜிக். இதை வந்து உங்களுக்கு இதை உணர வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் 46,615, 46,893 ஹை, 46,513. அப்போ கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் தான். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தும் இங்கே ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குது. ஓடிஎம் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இருக்குது. அது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட லெவல் ஒரு 40-60 புள்ளி பிரீமியத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன நடக்கிறாங்க, எப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஸ்பாட் 22,122 ஒரு ஃபேன்சி நம்பராக முடிஞ்சிருக்காங்க. ஃபியூச்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை நம்ம க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு 15-17 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க நேரிடுது. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அட்டவணை என்னென்னா 22,100 புட், 22,200 கால், அதுக்கப்புறம் 22,000 புட், 22,200 புட். இந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான். இந்த மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு உள்ளே வந்தப்போ எல்லாம் ப்ராபபிலிட்டி சான்சஸ் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பொருள் கிடையாது. சந்தை கீழே போகலை, அதிகமாக கீழே போகலை அப்படிங்கிறதை நம்ம உணரணும். இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும்னு சொல்ல வரல. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருந்திருக்கு. இப்போ சந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, 22,100 to 22,200 மத்தி வந்துட்டு 22,150. அப்போ 22,150 கால் புட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி 22,100 புட் இன்றைக்கி ஹை 151 ரூபா. அப்போ 21,950 க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, 110 ரூபா. அப்போ 21,990
22,200 கால் 158 ரூபாய், அப்போ 22,358. அடுத்தது அவங்களுடைய ஹை தான் நம்ம பார்த்தாச்சு, க்ளோசிங் வந்துட்டு இப்போ 102 ரூபாய், அப்போ 22,300. அப்போ 21,950, 21,990, 22,100, 22,150, 22,200, 22,300, 22,358, இதுதான் நம்மளுக்கு லெவல்ஸாக அட்டவணைப்படி இருக்கிறாங்க. நம்மளுக்கு 22,150 கால் 150 புட், இதுதான் மையமாக இருக்க போகிறாங்க. நாளைய தினம் அட்டவணையில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இருபத்தி ரெண்டு 150, இப்போ 150 புட்டோட ஹை 177 ரூபாய், 200 ரூபான்னு வச்சுட்டா 21,950, அதில் 23 புள்ளிகளை நம்ம இது பண்ணிடணும். அப்போது 21,973. அடுத்தது 22,150 கால் 187 ரூபாய், 200 ரூபானா 22,350, அதில் 13 புள்ளிகளை கழிச்சிடலாம். அடுத்து க்ளோசிங் ப்ரைஸ், நம்மளுக்கு வந்து 22,150 போட்டு நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஒன்றும் வரல, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்றும் வரல, அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 134, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது 22,016 அப்படிங்கிற இடம், 22,150 கால் நம்மளுக்கு 126 ரூபாய், அப்போ 22,276 அப்படிங்கிற இடம், இந்த இடங்கள் தான் ரொம்ப முக்கியம், இதனை மையமாக வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16-17 இருக்காங்க, புட் சைடும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம 50 புள்ளிகள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், இது 50 புள்ளிகள் வித்தியாசம், இது கால் 153, இவங்க வந்துட்டு 134, 287, 50 புள்ளிகள், அப்போ 237, இங்கே பாருங்கள் இவங்க 112, இவங்க 126, 238, கணக்கீடு இங்கே சரியாக இருக்குது. இந்த கணக்கீடு சரியாக இருக்குது அப்படின்னா இது ஆப்ரேட் தான் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கணக்கு, தவிர டிமாண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முக்கியமே கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிற கணக்கீடு தான் முக்கியம். கணக்கீட்டுக்கு நீங்கள் அதை பொருத்தி பார்க்கலாமே தவிர அதை வைத்து நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் கணக்கிட்டால் உங்களுக்கு சரிவர இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். நான் இங்கே பரிந்துரை தரல, இது செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லலை, இங்கே இருக்கிற கணக்கீடுகள் அப்போ விலையேற்றத்திற்கு இறக்கத்திற்கும் இதற்குள்ளே இருக்கிற ஒப்பீடை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ இவ்வளோ டைம் வேல்யூ இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு மொமெண்டம் தேவைப்படுகிறது, அந்த மொமெண்டம் பண்ணால் தான் டிகே ஏற்படுத்த முடியும். அப்போ அதனால் சந்தை இங்கிருந்து ஒரு பயணம் கண்டிப்பாக ஏற்றமோ இருக்கமோ ஒரு பயணம் இருக்க போகிறாங்க. இப்போது 2 நாள் ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்ததுனால டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு கால் சைடு குறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 22,122, இப்போ 22,150 கால் 126, இவங்க 134, ஓரளவுக்கு இதாகிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் கால் சைடு டைம் வேல்யூ இன்னும் சற்று கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல முடியும். நம்மளுக்கு இது குறைஞ்சிருக்காங்க, இப்போ கால் அப்போ இது கால் ஆப்ஷன் டைம் வேல்யூ குறைஞ்சதுனால புட் ஆப்ஷன் இதை வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணணும். டேக் ஓவர் பண்ணும்போது புட் செல்லர் பேனிக் ஆனதுக்கப்புறம் சந்தை வீழ்ச்சி பெருசாக இருக்கும். ஆனால் புட் செல்லர் பேனிக் ஆகலைன்னா கால் சைடு டைம் வேல்யூ தான் குறைச்சிருக்காங்க. அப்போ இவங்க குறைச்சதுனால நல்ல ஒரு சப்போர்ட் பிளேசஸ் எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா வெர்டிக்கல் ஏற்றம் அப்போ செங்குத்து ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், புட் சைடும் இருக்குது கால் சைடும் இருக்குது. புட் செல்லர் பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், புட் செல்லர் பயப்படலை அப்படின்னா சந்தை கீழே போகிறது தடுக்குது அப்படின்னு அர்த்தம். கீழே போகிறது தடுக்குதுன்னா இப்போ இதுவரை இறங்கினது யார் அப்படின்னா கால் சைடோட டைம் வேல்யூ தான் இறக்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆகணும், அந்த செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும். அப்படி புக் பண்ணலன்னு என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 நாளாக ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்தது வந்து சந்தைக்கு சாதகமானது கிடையாது. இதை தடுக்கணும்னா ஓப்பன் அபோவ் சந்தை இருந்தாகணும்,
அப்போது கீழ் இன்னும் திருப்பி சந்தை கீழே போகிறாங்க அப்படின்னா நாளைய தினத்துக்கு நம்மளுக்கு என்ன வேணாலும் அமையலாம். இருந்தாலும் ஓப்பன் ஹை இருக்கக்கூடாது, ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஓப்பன் டு லோ வந்து பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி அமைந்தால் சந்தை இறக்கத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ என்னவாக இருக்கணும், ஓப்பன் லோ இருந்தால் சந்தை மேலே பிறக்கணும்னு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஓப்பன் லோ கேப் வந்து குறைவாக இருந்தாலும் மேலே பிறக்கிற வாய்ப்பாக இருக்கலாம். நாளைய தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், ஏன்னா டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது 3 நாட்கள் தான் இருக்குது, இந்த 3 நாட்களை இதை குறைத்தே தீரணும். அதுக்கு உண்டான மொமெண்டம் ஓடிஎம் ஆப்ஷன்லேயும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் ஆப்ஷன் வியாபாரத்தை செய்யுங்கள். இதில் நம்ம எந்த பரிந்துரையும் நம்ம கொடுக்கல, இதுதான் நடக்கும்ல உங்களுடைய பார்வையில் இப்படியும் பாருங்கள் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய லாப நஷ்டம் அனைத்துமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் தான். இதற்கும் நம்மளுடைய சேனலுக்கும் எந்த சந்தர்ப்பமும் சரி எந்த பொறுப்பும் கிடையாது, ஏனென்றால் நம்ம பரிந்துரையே கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.